ॐ कात्यायनाय विद्महे कन्याकुमारी से धीमहि धन्नो दुर्गी प्रसोदयान् वणक्कम उंगल ज्योतिर महाराजन् अरिदे अरिदे मानिडराय पिरत्तल अरिदे अदुवुम कून कुरुडु सेविडु नींगी पिरत्तल அரிதிலும் அரிது என்று அவையார் சொன்னார். அதாவது மனுஷனாக பிறக்கிறதே ரொம்ப புண்ணியம் செஞ்சுருக்கணும், அதுவும் கூன் குருடு செவிடு இல்லாமல் நீங்கி பிறப்பதற்கு மிகவும் புண்ணியம் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் இப்போ ஒரு மனிதனை அவனுடைய பிறப்பு, அவனுடைய குணநலங்கள், அவனுடைய தொழில், இதையெல்லாம் இன்றைக்கி இந்த 12 ராசிக்கும் தனித்தனியாக பார்க்கலாம். இப்போ ஒருவர் பிறந்திருக்கிறாருன்னு வச்சுக்குவோம், அவர் தனது அப்பா சாயலில் பிறந்திருப்பார், இல்லை அம்மா சாயலில் பிறந்திருப்பார், இல்லைன்னா தன்னுடைய தாத்தா பாட்டி இவங்க சாயலில் பிறந்திருப்பார். இது அவங்களுடைய சாயல். இருந்தாலும் பொதுவான ஒரு குணநலம்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். ஒருத்தருக்கு கோபம் அதிகமாக இருக்கும், ஒருத்தருக்கு கோபமே இல்லாமல் இருக்கும், ஒருத்தர் எதுக்கெடுத்தாலும் கோபப்படுவார், எதுக்கெடுத்தாலும் சில பேர் கோபப்பட மாட்டார். இப்படி ஒவ்வொருடைய குணநலங்கள், அவருடைய உருவ அமைப்புகள், இதெல்லாம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வித்தியாசமாக காணப்படும். இதில் இன்றைக்கி இந்த மேஷராசிக்காரவங்க, அதாவது மேஷ லக்னம், மேஷராசி இவர்களில் இந்த ராசியில் பிறந்தவங்க அல்லது இந்த லக்னத்தில் பிறந்தவங்க பொதுவான குலநலங்க, அவங்க குடும்பத்தில் எப்படி இருப்பாங்க, என்ன தொழில் பண்ணலாம், அவங்களுடைய மனைவி மகள், மனைவி மக்கள்கள்லாம் எப்படி, இப்படி ஒரு பொதுவான ராசி பலனை இன்றைக்கி நம்ம இந்த எபிசோடில் பார்க்கலாம். அதாவது 12 லக்னங்களின் பொதுவான குணநலங்கள் வரிசையில் இப்போ ரிஷபராசியினுடைய பொதுவான குணநலங்களை பார்க்கலாம். ரிஷபராசி, அதாவது காலபுருஷ தத்துவப்படி 2வது ராசி, பெண் ராசி, காற்று ராசி, இல்லை காற்று, அதாவது நீர் நிலத்தினுடைய ராசி, காற்று ராசி இல்லை நிலத்தினுடைய ராசி, நிலத்துக்கு அதிபதியான ராசி. இது சுக்கிரனின் ஆட்சி வீடு, இங்கே சுக்கிரன் ஆட்சியாக இருப்பார். அதனால் இந்த ரிஷப ராசியினுடைய குணநலங்களை இவங்களுடைய அமைப்பை பார்த்தோம்னா மிகவும் அழகானவர்கள், சிவந்த நிறமுடையவர்கள், சற்று உயரமானவர்கள், மெலிந்த தேகத்தை உடையவர்கள். இந்த அமைப்பில் இந்த ரிஷபராசிக்காரர்கள் இருப்பாங்க. அப்போ ரிஷபத்திலேயே சுக்கிரன் ஆட்சியாக இருந்தார்னா இந்த அமைப்பு சிறப்பாக இருக்கும். அதே நேரத்தில் சுக்கிரன் வந்து 2வது இடத்துல உட்கார்ந்தார் அப்படின்னா புதனுடைய வீடு, பேச்சு தெளிவாக இருக்கும், சிறப்பாக இருப்பாங்க, கவிதைகள்லாம் நிறைய பேசுவாங்க, பணம் நிறைய சம்பாதிப்பாங்க, குடும்பத்தோடு நிம்மதியாக இருப்பாங்க, மனைவியோட அன்போடு நடத்துவாங்க, மற்ற நண்பர்கள் உறவினர்களை அனுசரித்து செல்லக்கூடியவங்க. இந்த அமைப்பில் இந்த ரிஷபராசிக்காரனுடைய அமைப்பு. அப்போ ரிஷபராசியினுடைய கணப்பில் பார்க்கும்போது சுக்கிரன் 3வது இடத்தில் அமர்ந்தால் அங்கே சந்திரன் வீடு. பொதுவாக சுக்கிரன் சந்திரனை பகையாக நினைப்பாராம், சந்திரன் சுக்கிரனை பகையாக நினைப்பதில்லை, அதனால் பகை வீடுன்னு சொல்லுவாங்க. அப்போ சந்திரன் வந்து 3வது இடத்துல இருந்தாங்கன்னா சுக்கிரன் வந்து 3வது இடத்துல அமர்ந்தால் அப்போ நீர் ராசின்னு சொல்லுவாங்க. அப்போ நீர்த்தன்மை அப்படிங்கிறவங்க இருக்கும், அப்போ பெண்ணின் தன்மை அதிகமாக இருக்கும், அது பெண்ணாக இருந்தால் இன்னும் அழகாக இருப்பாங்க, ஆண்களாக இருந்தால் ஓரளவுக்கு கொஞ்சம் முரட்டு சுபாசமாக இருப்பாங்க. அப்போ சகோதரருக்கு சற்று தோஷத்தை கொடுக்கும், பெரியவங்களாக இருந்தால் ஆண்களுக்கு அதாவது பெரியவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கும், அதான் பெண் பிள்ளைகள் அதிகமாக பிறக்கும். இந்த மாதிரி அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு இந்த யோகங்கள் அமையும். அப்போ சகோதரோட கொஞ்சம் பகை பெற்று பகையோடு இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அமைப்பில் இருக்கிறவங்க இந்த சகோதரோட பகையாக இருப்பாங்க. கொஞ்சம் பயந்த சுவாசம் உடையவர்கள், இவங்க வந்து சுக்கிரன் சந்தனோட வீடுங்கிறதுனால பயந்த சுவாசம் உடையவர்கள், பெண்களை அதிகமாக மதிப்பாங்க, மனைவியோடு அன்பாக இருப்பாங்க. இந்த மாதிரி அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு இந்த அமைப்பு. அதே நேரத்தில் சுக்கிரன் அப்படின்னு வீட்டில் வந்து சுக்கிரன் வந்து சிம்மத்தில் அமர்ந்தால்
ஆண் கிரகம்னு சொல்கிறோம். அப்போ ஆணின் தன்மை உண்டு அப்படின்னா திடகாத்திரமாக இருப்பாங்க. ஆணாக இருந்தாலும் திடகாத்திரமாக இருப்பாங்க, பெண்ணாக இருந்தாலும் திடகாத்திரமாக இருப்பாங்க. முன்கோபம் அதிகமாக இருக்கும், எதையும் வெற்றிகரமாக செயல்படுவாங்க. இன்னொரு விசேஷம் என்னென்னா, எந்த ஒரு ஜாதகமாக இருந்தாலும் எந்த ஒரு லக்னமாக இருந்தாலும், அதாவது சுக்கிரன் வந்து சிம்மத்தில் அமர்ந்திருந்தால் தன் மனைவிக்கு எப்படியாவது உழைத்து சம்பாதிப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. மனைவிக்கு உழைத்து சம்பாதித்து கொடுத்து அந்த மனைவியை வந்து சிறப்பாக நடத்தக்கூடிய அமைப்பு இந்த சிம்மத்தில் உட்கார்ந்துருக்கிற சுக்கிரனுடைய பலாபலம். அப்போ ஜாதக அமைப்பில் பார்க்கும் இந்த மாதிரி அமைப்புகள் இருந்தால் அவங்க மனைவியை வந்து கண்டிப்பாக சிறப்பாக வழி நடத்துவாங்க, சிறப்பாக சம்பாதிச்சு கொடுப்பாங்க. இது வந்து சுக்கரனுடைய ஒரு அதீத ரகசியங்கள். அப்போ சிம்மத்தில் இருக்கிறது யோகம்தான் அப்படின்னு சொல்லி, அப்போ நாலாம் இடத்துல இருக்கிறதுனால தாயினுடைய அன்பு கிடைக்கும், நிலப்புலன்கள் நிறைய சொத்து சேர்க்க இருக்கும், வீடு மனைகள் சிறப்பாக அமைப்பாங்க. அப்போ இவர்களுக்கு இந்த யோகத்தை கொடுக்கறதுக்கு இந்த கிரகம் வலுவாக அமைந்திருக்கும். அப்போ நட்பு வட்டாரத்தில் நிறைய இருப்பாங்க, அரசு சார்ந்த துறைகளில் நிறைய தொடர்பு வச்சுருப்பாங்க. அப்புறம் அரசாங்க ஊழியர்கள்ட்ட தொடர்பு வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு இந்த யோகம் உண்டு. அஞ்சில் இருப்பது யோகமே அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் பொதுவாக சுக்கரன் அங்கே நீசமாவார் அப்படின்னா, பொதுவாக சுக்கரன் அந்த இடத்துல நீசமாக இருந்து ராசியாதிபதி அந்த இடத்துல நீசமாக இருந்தால் இடம் விட்டு இடம் மாறி இருப்பாங்க. பூர்வீகத்தில் உட்காந்துருக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அப்போ ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் பெண் பிள்ளைகள் நிறைய பிறக்கும், ஒருவராக இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு கணக்கும் இந்த உண்டு. ஏன்னா இந்த அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு மூத்தோர் சுகப்படாது, இளையவர் சுகப்படாது, பெண்களாக இருந்தால் அதிகமாக இருப்பாங்க, பொதுவாக ஒருவர் தான் இருப்பாங்க. அப்போ ஒரு பிள்ளை ஒரு மான் இந்த மாதிரி இருக்கிற இடத்துல இந்த சுக்கர கிரகம் இந்த மாதிரி அமைப்பில் இருக்கிறவங்க தான் மட்டுமே இருக்கணும், தான் மட்டும் ராஜா மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு குணங்களை கொண்டவங்க அப்படிங்கிற அமைப்பு. அதே நேரத்தில் ஆறாம் இடத்துல இருந்தால் தாராளமாக இருக்கலாமா, இருக்கலாம், அங்கே ஆட்சி என்ற நிலை இருக்கிறதுனால தாராளமாக அந்த இடத்துல இருக்கலாம் அப்படின்னு சொல்ல. அப்போ லக்னாதிபதி அல்லது ராசியாதிபதி ஆறாம் இடத்துல வந்து ஆட்சி பண்ணப்பட்டிருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள், உடல் உபாதைகளை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு உண்டு. அது 3 வயசு, 6 வயசு, 8 வயசு, 12 வயசு வரைக்கும் ஒரு கணக்கில் இருக்கும். அந்த மாதிரி வயசை தாண்டி மேலே போயிட்டாங்கன்னா அதன் பிறகு அவர்களுக்கு எந்த விதமான கெடுதலும் வராது. இந்த அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு இந்த அமைப்பு உண்டு. 7 இருக்கலாமா, தாராளமாக இருக்கலாம். அப்போ 7 சுக்கரன் இருப்பது அழகான மனைவியை பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு. அப்போ இளமையில திருமணம் நடக்குமானா, தாராளமாக நடக்கும். இவர்களுக்கு காதல் திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்கும். ஏன்னா ரிஷபத்தில் செவ்வாய் வந்து 7 இடத்துல இருக்குது, காதல் திருமணம் இருக்கும். நீண்ட தூரத்தில் இருந்து சொந்தத்தில் இருந்து போகிறதமா அந்நியத்தில் போகலாமானா, அந்நியத்தில் போகிறத விட சொந்தங்கள் நீண்ட தூரத்தில் போகிறவங்களுக்கு இந்த வாய்ப்பு இருக்கும். அப்போ சொந்தத்தில் உறவில் திருமணம்னா அவனை சுகப்படாதுன்னு சொல்லுவாங்க இந்த அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே நேரத்தில் அவங்களுக்கு தன் கணவன் அல்லது மனைவியை தானே தேடிக்குவாங்க அந்த மாதிரி அமைப்பு இருக்கிறவங்க. மனைவியினுடைய அமைப்பு கட்டுப்பட்டுருப்பாங்க. ஏன்னா லக்னாதிபதி 7 இடத்துல இருந்தால் மனைவி அல்லது மனைவி சொல்லுக்கு கட்டுப்படுவாங்க. இந்த மாதிரி அமைப்பு இந்த காலத்தில் 8 இருக்கலாமான்னு கேட்டிங்கன்னா 8 இருக்கலாம். 8 இருப்பது யோகமே. ஏன்னா 8 இடம் என்பது மறைவு ஸ்தானம் என்று சொன்னாலும் அங்கே குரு வீட்டில் உட்காந்துருக்கிறதுனால தெய்வர்கள் நல்லாயிருக்கும், ஆன்மீக வழியில் அதிகமாக ஈடுபாடு கொண்டு வாங்க. குரு என்பது குரு என்ற விலங்கு இருக்கிறதுனால புண்ணிய ஸ்தலங்களுக்கு செல்வாங்க. தகப்பனாரோட நட்பு பாராட்டுவாங்க. தகப்பனாருடைய சொத்துக்கள் இந்த மாதிரி அமைப்புகளுக்கு இவங்களே அதிபதியாக இருப்பாங்க. அதே நேரத்தில் ரிஷபத்திற்கு 9 இடம் என்று சொல்லக்கூடிய சனியினுடைய வீட்டில் அமர்ந்திருப்பது, அப்போ லக்னாதிபதி சனி வீட்டில் அமர்ந்திருக்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா 9 இடம் என்பது வலுப்பட்டு இருக்கிறதுனால தாராளமாக அமர்ந்திருக்கலாம். அப்போ சில நபர் கருப்பாக இருப்பாங்களே அப்படின்னா, ஆமாம், சனியினுடைய வீட்டில் இந்த மாதிரி அமைப்பில் இருந்தால் கருப்பாக இருப்பாங்க. முன்கோபம் என்பது இவர்களுக்கு அதிகமாக இருக்கும். மற்றவங்களுடைய உழைப்பு இருக்கணும், உழைப்பு அதிகமாக உழைக்கணும் அப்படிங்கிற கணக்கு உண்டு. அப்போ 9 இடம் என்பது வலுப்பட்டு இருக்கிறனால தாராளமாக திரிகோணத்தில் அமைந்திருப்பது சுக்கரன் வலுவாக இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அப்போ அந்த ராசிக்காரவங்க சிறப்பாக இருப்பாங்க. 10 இடம் ஜீவனஸ்தானத்தில் இருக்கிறத சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா சுக்கரன் என்பது லக்னாதிபதி ஒரு 10 இடத்துலையோ அல்லது 10 லக்னத்திலேயோ அமர்ந்திருந்தோம்னா அவங்க உழைப்பாளி என்று சொல்லக்கூடிய அமைப்பு உண்டு. உத்தியோகம் பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு. கல்வியில் சிறப்பாக படிக்கக்கூடிய அமைப்பு உண்டு. கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட துறையில் இவங்க தாராளமாக படிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பேங்க் சம்மந்தப்பட்ட பேங்க் துறையில் உத்தியோகத்தில் இருப்பாங்க. பண வருவாய் நிறைய இருக்கும் இந்த ஜாதகத்தில் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. லாபஸ்தானத்தில் இருந்தாலும் அதே அமைப்பு தான் கணக்கில். 12 உச்சம் பெற்றிருக்கிறாருன்னா தாராளமாக இருக்கலாம் அப்படின்னா 11 இடம் ஷபலக்கணத்திற்கு 11 வந்து சுக்கரன் உச்சம் பெறுவது என்பது ராஜயோகத்தை கொடுக்கறதுக்கான அமைப்பு உண்டு. மனைவி சிறப்பாக இருப்பாங்க, காதல் திருமணம் நடக்கும், சொந்தத்திலேயே கல்யாணம் பண்ணிக்கலாம், உள்ளூர்லேயே பண்ணுறதுக்கான வாய்ப்பு உண்டு. இந்த மாதிரி அமைப்புகளுக்கு இவர்களுக்கு யோகத்தை கொடுக்கும்.
இப்போ சுக்கரன் வந்தது லாபஸ்தானத்தில் அமர்ந்திருப்பது யோகமே, அங்கே அவர் உச்சம் பெறுது என்பது யோகங்கிறதுனால மனைவியனுடைய மனைவி வந்து சிறப்பான மனைவி கிடைப்பாங்க, அழகான மனைவி கிடைப்பாங்க. எந்த ஒரு ஜாதகத்தில் சுக்கரன் அல்லது ஆட்சி உச்சநிலை பெற்றிருந்தால் வர்ற மனைவி அழகாகவும் இருப்பாங்க, சிறப்பாகவும் இருப்பாங்க, சொந்தத்தில் இருப்பாங்க. இப்போ மனைவிக்கு மனைவியாக லாபம் பெறக்கூடிய அமைப்பு உண்டு. இப்போ மனைவி யோகத்தை கொடுக்கும், மனைவியாக லாபத்தை கொடுக்கறதோட மனைவி மூலியமாக தொழில் பண்ணாங்கன்னா இன்னும் அதிகமான லாபத்தை கொடுக்கும். லாபாதிபரணத்தில் உட்காந்துருக்கிறது சிறப்பான இடம். இப்போ 12 இருக்கிறார அவருக்கு சிறப்பாக இருப்பாரான்னு கேட்டிங்கன்னா, 12 இடத்தில் செவ்வாய் இருப்பது தோஷமே அப்படின்னு சொல்லுவாங்களா? அப்போ 12 இடம் என்பது செவ்வாய் வீட்டில் அமர்ந்திருப்பது யோகம்தான். ஏன்னா சுக்கரம் வந்து உடல்நலத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் கொடுக்கும் அப்படிங்கிறது தானே தவிர மேற கஷ்டங்களை கொடுக்காது. அங்கே செவ்வாய் வீட்டில் உட்காந்துருக்கிறவங்க முன்கோகம் அதிகமாக இருக்கும், அதிகமாக இருக்கும். எதையும் எடுத்து சொன்னால் புரிஞ்சிக்கக்கூடிய அமைப்பு இருக்கும், இல்லைன்னா தண்ணி செயலில் ஈடுபடுவாங்க. அப்போ ஒரு ஒரு ராசிக்கு அல்லது லக்கணத்திற்கு சேர்ந்து இந்த கிரகம் மட்டும் இந்தந்த இடத்துல இருந்தால் இந்தந்த அமைப்பில் இருக்கும்பொழுது இவர்களுக்கு இந்த மாதிரி குணாசியங்கள் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு பொதுவான கருத்துக்கள். இதில் ஜனனகால ஜாதகத்தை வச்சு பார்க்கும்பொழுது அவர்களுக்கு எந்த அமைப்பில் இந்த சுக்கரன் இருக்காரோ அதற்கான சற்று குணங்களும் இருக்கும், திசாபுத்தி அமைப்பில் இருக்கிறதுக்கும் அதுக்கு சார்ந்த குணங்களும் அவங்களை சார்ந்திருக்கும். அப்போ ரிஷப லக்னம் ஒரு யோகமான லக்னம், யோகமான ராசி என்றே கூறலாம். நன்றி.